ராகவ், வீட்டுக்கு போன பிறகு எனக்கு மெயில் அனுப்பு, சரியா? ஆமா அவனி, கண்டிப்பா. ஓகே, நாளைக்கு பாப்போம். பாய் அவனி. உன் வகுப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிளாஸ் நல்லா இருந்ததுப்பா. அப்பா, உங்க கையில என்ன இருக்கு? நான் அத பார்க்கலாமா? அட, இது ஒரு பாம்ப்ளெட் அவனி. இந்தா பாரு. இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா? இவளோட அழகுக்கு என்ன காரணமா இருக்கும்? இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தா தெரியுமா? எனக்கும் இதே மாதிரி அழகு வேணும். அப்பா, நான் உங்க போனை எடுத்துக்கலாமா? நீ ராகவிற்கு போன் பண்ண போறியா? இரு நான் பண்றேன். இல்லப்பா, நான் இந்த நம்பருக்கு போன் பண்ண போறேன். நானும் இந்த பொண்ணு மாதிரியே அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனி, இது ஒரு சாதாரண விளம்பரம். பெரும்பாலான விளம்பரங்கள் மக்களை தவறாக வழி நடத்துகின்றன. பல நேரங்களில் குறைந்த நாட்களில் பேரழகு என்று பொய்யான வாக்குறுதி அளிக்கின்றன. ஆமா, உண்மைதான். சமீபத்துல கூட நம்ம பக்கத்து வீட்டு பையன் சமூக வலைதளத்துல உயரம் அதிகரிக்க புரோட்டீன் சத்துமிக்க பானம்ன்ற விளம்பரத்தை பாத்திருக்கான். அவங்க பெற்றோரும் நிறைய பணத்தை செலவழிச்சு அதை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா உயரம் என்பது மரபணு மற்றும் ஹார்மோன்களால் தீர்மானிக்கப்படுது. புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எப்பவுமே உயரத்தை பெற உதவாது. இந்த பிரவுசர்களும் பாம்ப்ளெட்களும் சில சமயம் கவர்ச்சிகரமான ஆஃபர்களை அளிக்கின்றன. ஆனால் அதனை நாம் நம்புவதற்கு முன்னால் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவனி, அழகு என்பது ஒரு நபர் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அமையும். நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியே அழகாகத்தான் இருக்கின்றாய். ரொம்ப நன்றி அப்பா அம்மா, எது சரி எது தவறுன்னு எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு. நான் இதையெல்லாம் என் நண்பர்கள் கிட்டயும் ஷேர் பண்ணுவேன். ஹாய் அப்னி. ராகவ், என்னாச்சு? உன் குரல் ரொம்ப பதட்டமா இருக்கே. நான் சோஷியல் மீடியா பாத்துட்டு இருந்தேன். அதுல ஒரு விளம்பரம் ஒண்ணு பார்த்தேன். அதுல ஒரு வாட்ச் வாங்கினா 80% கேஷ்பேக் ஆஃபர்னு போட்டிருந்துச்சு. நானும் அப்பா பிறந்த நாளுக்கு கொடுக்கலாமேனு வாட்ச் ஆர்டர் பண்ணினேன். அந்த சைட்ல கேஷ்பேக் ஆஃபருக்கு கார்டு தகவல்கள் கேட்டாங்க. நானும் அப்பா கிட்ட சொல்லாம கார்டுடைய தகவல்களை கொடுத்துட்டேன். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? நான் தகவல்களை பதிவேற்றிய உடனேயே அந்த பக்கம் ரீலோட் ஆச்சு. அப்புறம் பார்த்தா அந்த ஆஃபர் முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடுச்சு. எனக்கு பயமா இருக்கு, அவங்க என் அப்பாவோட அக்கவுண்ட தப்பா பயன்படுத்திட்டா இப்ப நான் என்ன பண்றது? இது ரொம்ப ஆபத்தானது ராகவ். பிளீஸ், நீ உங்க அம்மா அப்பா கிட்ட பேசு. அவங்க ஏதாச்சும் உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க. சரி அவனி, தேங்க்ஸ், பாய். ராகவ், என்ன ஆச்சு? ஆமாமா, என்னாச்சு? நீ எப்பயும் போனும் கையுமா இருக்க, பேச நேரம் இல்லையா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமா? நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன நடந்தது ராகவ், சொல்லு. நான் அப்பா பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் வகையில பரிசளிக்க ஆன்லைன்ல வாட்ச் ஆர்டர் கொடுத்தேன். அந்த சைட் கார்டின் தகவல்களை கேட்டதுனால அப்பாவின் கார்டு பற்றிய முழு தகவலையும் கொடுத்தேன். ஆனா எந்தவித உறுதியும் அளிக்காம அந்த இணைய பக்கம் அழிஞ்சு போயிடுச்சு. ஹாய் சுதா, வங்கியில இருந்து பணம் கட் செய்ததற்கான குறுஞ்செய்தி வந்திருக்கு. என் கார்டை நீயோ அல்லது ராகவோ பயன்படுத்தி ஏதாவது வாங்குனீங்களா? ஆமாங்க, அது ஒரு தவறான பரிவர்த்தனை. நான் ராகவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உடனே வங்கிக்கு போன் பண்ணனும். ராகவ் ரொம்பவே கவலையா இருக்கான். சரி, இப்ப நான் வீட்டுக்கு வர்றேன். அப்பாவும் வீட்டுக்கு வராரு, கவலைப்படாத, உடனடியா புகார் செய்வாங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? எனக்கு புரியுது சார். இணைய பக்கம் அல்லது விளம்பரம் தொடர்பான ஸ்கிரீன்ஷாட் இருந்தா அதை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. யாராச்சும் உங்களுக்கு சந்தேகத்திற்குரிய குறுஞ்செய்தி அனுப்பினாலோ, அதீத தள்ளுபடி என்று விளம்பரம் அனுப்பினாலோ நீங்கள் எங்களிடம் புகார் அளிக்க தயங்க வேண்டாம். சார், இது பயனுள்ளதாக இருந்தது. உங்கள் அறிவுரைக்கு நன்றி. கவலைப்படாதீங்க, இந்த வழக்கை நாங்க விசாரிக்கிறோம். அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. அப்பாவோட பிறந்த நாளுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில பரிசளிக்கத்தான் இவ்வாறு செஞ்சேன். ஓ, என்னுடைய அன்பு மகனே, எனக்கு புரியுது. எதிர்காலத்துல இனிமே கவனமா இரு. ராகவ், உன்னுடைய ஆன்லைன் நடவடிக்கைகளை கவனம் தேவை. இந்த டிஜிட்டல் உலகம் உன்னுடைய மனதையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்க ஒரு பொழுதும் அனுமதிக்காத.
சரிம்மா, ஸ்மார்ட் போனும் இதர மின்னணு இயந்திரங்களும் நமது பொன்னான நேரத்தை வீணடிக்கின்றன என்று உணர்ந்து கொண்டேன். இனிமே நான் போனை குறைவாக பயன்படுத்துவேன். இது சத்தியம். நம்முடைய வாழ்வில் தகவல்களையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதில் ஊடகம் ஒரு துடிப்பான பங்காற்றுகின்றன. சமூக ஊடகங்கள் நம்முடைய வாழ்வை பல வகைகளில் மாற்றுகின்றன. தனிப்பட்ட மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை அது அதிகரிக்கின்றது. இதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இதற்கு பாதக அம்சங்களும் உள்ளன. சமூக ஊடகம் இளைஞர்கள் தங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் அதிக நேரம் செலவிடுவதை சமூக ஊடகம் குறைக்கின்றது. இதனால் அவர்கள் தனியாக நேருக்கு நேர் உரையாடுவது குறைந்து தனித்து விடப்படுகின்றார்கள். சமூக ஊடகங்களில் சைபர் புல்லியிங் மற்றும் போலி விளம்பரங்கள் பல நேரங்களில் ஏற்படுகின்றன. ஆகவே நாம் பெறும் தகவல்களினுடைய உறுதித்தன்மையை நாம் எப்போதும் சரிபார்க்க வேண்டும். மேலும் இணையதளத்தில் பாதுகாப்பாக இருங்கள்.